வணக்கம் மாணவர்களே இன்றைய பத்தாம் வகுப்பு கணக்கு படத்தில் இயல் மூணு இயற்கணிதம் பார்க்க போகிறோம் இந்த அமர்வில் பயிற்சி மூணில் பதினாறில் இருக்கக்கூடிய ஒன்றில் ஒன்றாவது கணக்குக்கு வரைபடம் வரைய போகிறோம் பரவளையம் வரைய முக்கியமானது அட்டவணை தயாரித்தல் இப்போ இந்த அட்டவணை தயாரிக்க முக்கியமான கருத்துக்களை நினைவில் கொள்வோம் பாருங்கள் தரப்பட்ட இருபடி சமன்பாட்டில் எக்ஸின் கீழ் மைனஸாக இருந்தால் மைனஸ் குறி கொண்டிருந்தால் அட்டவணை தயாரிக்க எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று முதல் ப்ளஸ் ஏழு வரைக்கும் மதிப்புகளை கொடுக்கலாம் அனைத்து உறுப்புகளுமே ப்ளஸ் குறி கொண்டிருந்தால் அட்டவணை தயாரிக்க எக்ஸுக்கு மைனஸ் மூணு முதல் ப்ளஸ் மூணு முடிய மதிப்புகள் தரலாம் மேலே கூறப்பட்ட இரண்டும் இல்லாத போது எக்ஸுக்கு மைனஸ் நாலு முதல் ப்ளஸ் நாலு முடிய மதிப்புகள் தரலாம் இப்போ நாம் கணக்கை பார்ப்போம் பயிற்சி மூணில் பதினாறில் இருக்கக்கூடிய ஒன்றில் ஒன்று கணக்க வாசிப்போம் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க தீர்வு பாருங்கள் படி என்ன செய்யணும் இந்த ஜீரோவுக்கு இந்த பக்கம் அதாவது இந்த ஈக்குவல் டு சைனுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடியதை ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதற்கான வரைபடம் வரைய போகிறோம் அப்போ ஒய்இஸ் ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது என்ற சமன்பாட்டின் வரைபடம் வரைவோம் அட்டவணை போடுவோம் அட்டவணையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் எக்ஸுக்கு தான் மதிப்பு கொடுக்க போகிறோம் முதல்ல எக்ஸு அடுத்து இப்போ ஒய் இஸ் ஈக்குவல்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது இப்போ இதை எழுத போகிறோம் எக்ஸு ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது சரியா இப்போ இந்த மூணுலையும் ப்ளஸ் எந்த நம்பர்லாம் வருதோ ப்ளஸ் குறி வர எண்களையெல்லாம் எழுதுறதுக்கு தனி வரிசை மைனஸ் குறி வரதெல்லாம் எழுதுகிறதுக்கு தனி வரிசை தனியாக எடுத்து எழுதிக்குவோம் இந்த இரண்டினுடைய கூடுதல் தான் ஒய் ஸோ அதை இங்கே என்ன பண்ணிக்கிறோம் கடைசியாக ஒய்னு போட்டுக்கிறோம் இப்போ இந்த சமன்பாட்டில் பாருங்கள் எக்ஸினுடைய கெழு மைனஸில் இருக்குது இப்போ தான் பார்த்தோம் எக்ஸின் கெழு மைனஸ் ஆக இருந்தால் மைனஸ் ஒன்று முதல் ப்ளஸ் ஏழு வரைக்கும் மதிப்புகள் கொடுக்கணும் கொடுப்போமா மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரி இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுனா என்ன இதனுடைய வர்க்கம் இல்லையா மைனஸ் ஒன்னுனுடைய வர்க்கம் என்னது ப்ள மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று தான் ஜீரோவினுடைய வர்க்கம் ஜீரோ இங்கே ஒன்று அடுத்து ரெண்டு ஸ்கொயர்டு நாலு மூணு ஸ்கொயர்டு ஒன்பது நாலு ஸ்கொயர்டு பதினாறு அஞ்சு ஸ்கொயர்டு இருபத்தஞ்சு ஆறு ஸ்கொயர்டு முப்பத்தாறு ஏழு ஸ்கொயர்டு நாற்பத்தி ஒன்பது அடுத்த அப்போ இந்த மைனஸ் ஒன்பது எக்ஸ் இந்த வரிசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த ஜீரோவை அப்படியே எழுதிக்கிறோம் ஏன்னா மைனஸ் ஒன்பதால் ஜீரோவை பெருக்கினா அதே தான் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் ஒன்பதால் அந்த எக்ஸினுடைய ஒவ்வொரு மதிப்பையும் பெருக்கி எழுதணும் அதுக்கு பதிலாக இந்த குறிகளை பெருக்கிறதுல தப்பு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன டெக்னிக் பண்ணுறோம் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ ஜீரோக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குறியினுடைய எதிர்குறி போடுறோம் இப்போ மைனஸினுடைய எதிர்குறி ப்ளஸ்ஸு அதற்கு பிறகு ஜீரோக்கு அப்புறம் இங்கே என்ன குறி இருக்கோ அதையே போடுறோம் இது எல்லா கணக்குக்கும் பொதுவானது இது எதுக்காக எப்படி செய்கிறோம்னா குறிகளை பெருக்கும் பொழுது தப்பு விட்டுறக்கூடாது இப்போ குறிகள் பெருக்கி போட்டியாச்சு இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்பது இன்ட்டு ஒன்று இந்த ஒன்பதையும் இந்த ஒன்னையும் பெருக்கி இங்கே எழுத போகிறோம் பாருங்க இந்த ஒன்பது இந்த ஒன்று அதை பெருக்கி நாங்க எங்கே எழுதுகிறோம் கீழே எழுதியாச்சு ஒன்பதுன்னு எழுதியாச்சு இப்போ ஏற்கனவே நம்ம ஒன்பதையும் ஜீரோவையும் பெருக்கி இங்கே ஜீரோன்னு போட்டோம் இப்போ இதே இதே மாதிரி இந்த ஒன்பதையும் ஒன்றையும் இங்கே இருக்கலையே அந்த ஒன்று அடுத்து ரெண்டு வரிசையாக பெருக்கி பெருக்கி கீழே எழுதணும் ஒன்பதையும் ஒன்றையும் பெருக்கினா ஒன்பது ஒன்பது ரெண்டாக பதினெட்டு ஒன்பத்தி மூணாக இருபத்தேழு ஒன்பத்தி நாலு முப்பத்தாறு ஒன்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு ஒன்பத்தாறு ஐம்பத்தி நாலு ஒன்பத்தேழு அறுபத்தி மூணு ரைட்டாக இப்போ அடுத்த அப்போலாம் ப்ளஸ் இருபது இது மாறிலி எல்லாத்துக்கும் அதே தான் போட்ட போகிறோம் பாருங்கள் ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது சரி இப்போ கணக்கில் நம்ம பாருங்கள் கணக்கில் கொடுத்துருக்குற இந்த மூணு கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது இப்போ இந்த மூணை தானே நம்ம கூட்ட வேண்டியிருக்குது சரி அப்போ நம்ம தவறுதலாக மேலே உள்ள எக்ஸை கூட்டிடக்கூடாது இல்லையா அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம் அந்த எக்ஸு பகுதியை மறைச்சிக்கிறோம் ஒரு பேப்பரை வைச்சோ அல்லது இன்னொரு பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மறைச்சிக்கலாம் ரைட் இப்போ அடுத்தாப்பில் பாருங்க இங்கே நமக்கு என்னெல்லாம் கூட்டணும் எக்ஸஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது அதை தனியாக கூட டிக் அடித்து வச்சுக்குவோம் பாருங்க மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது இரு

அடுத்தது மைனஸ் நாற்பத்தி அஞ்சு மைனஸ் என்ன கிடைக்கிது ஐம்பத்தி நாலு மைனஸ் அறுபத்தி மூணு இப்போ நம்ம கூட்ட வேண்டியது இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸ் இதனுடைய கூடுதல் தான் ஒய்யா வரப்போகுது அதை நான் ஷேட் பண்ணி எடுத்துக்குமா அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் நான் கூட்ட போகிறேன் இதை ஷேட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டினுடைய கூடுதல் தான் இங்கே எழுத போகிறோம் முப்பது இருபது இங்கே வரையில் கூடுதல்னு சொன்னாலும் இங்கே ப்ளஸ் குறி இருக்குது இங்கே மைனஸ் குறி இருக்குது வெவ்வேறான குறிகள் இருக்கிறதுனால குறிகளை மறைச்சிட்டு கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்குரிய குறியை போடுறோம் பார்த்தீங்களா அப்போ என்ன கிடைக்கிது ப்ளஸ் பன்னிரெண்டு அப்போ இதே மாதிரி தான் இதுக்கு ஆறு அடுத்ததுக்கு ரெண்டு அடுத்ததுக்கு பாருங்கள் ஜீரோ ப்ளஸ் 45 மைனஸ் நாற்பத்தஞ்சு இருவது ஜீரோ இங்கே என்ன கிடைக்கும் ரெண்டு இங்கே என்ன கிடைக்கிது ஆறு அவ்வளோதான் இப்போ நாம் என்ன தயாரித்தாச்சு அட்டவணை அடுத்த அடுத்தபடி என்னது குறிக்க வேண்டிய புள்ளிகள் குறிக்க வேண்டிய புள்ளிகள்லாம் என்ன சார் மைனஸ் ஒன்று முப்பது அதாவது எக்ஸினுடைய மதிப்பையும் ஒய்யினுடைய மதிப்பையும் வரிசைச்சோடியாக எழுதுகிறோம் இங்கே பாருங்கள் குறிக்க வேண்டிய புள்ளிகள் வரிசையாக எழுதுவோம் மைனஸ் ஒன்றுக்கமாக முப்பது ஜீரோ ஜீரோக்கமாக இருபது ஒன்றுக்கமாக பன்னெண்டு ரெண்டு கமா ஆறு மூணு மூணுக்கமாக ரெண்டு நாலு கமா ஜீரோ அஞ்சு கமா ஜீரோ ஆறு கமா ரெண்டு ஏழு கமா ஆறு குறிக்க வேண்டிய புள்ளிகளை எழுதியாச்சு அடுத்தபடி நாம் படம் வரைய போகிறோம் கவனிங்க இந்த படம் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள் முதல் ஸ்டெப்பு எக்ஸ் அச்சு போடுறோம் எக்ஸு எக்ஸ் டேஷு அடுத்தப்பில் ஒய் ஒய் டேஷு இவை இரண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளியை நம்ம என்னென்னு பண்ணுறோம் ஜீரோ இதில் ஏன் சார் எக்ஸ்ஹெச்சை நடுவில் போடாமல் கீழே போட்டிருக்கீங்க நமக்கு ஒய் மதிப்பு பெரும்பாலும் என்னவாகவே வருது ப்ளஸ்ஸில் தான் இருக்குது மைனஸ் மதிப்பே இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸ்எச்சை கீழே இறக்கி போட்டுக்கிறோம் மைனஸ் மதிப்பு வந்தால் அதுக்கு தக்கனவாறு இந்த இந்த எக்ஸ்ஹெச்சை ஏற்றியோ அல்லது இறக்கியோ போட்டுக்கலாம் சரி இப்போ அடுத்த ஸ்டெப்பு இவைகளுக்கான அளவு திட்டம் என்ன மாதிரி எழுதுகிறோன்னு பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகாக எடுத்துக்கிறேன் பாருங்க எடுத்தாச்சா ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு அழகாக எடுக்கிறேன் பாருங்கள் ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு அழகாக இது ஏன் அப்படி எடுக்கிறோன்னா அப்போ தான் படம் கொஞ்சம் அழகாக வருங்கிறதுக்காக சரி அடுத்த ஸ்டெப் என்ன சார் கவனிங்க குறிக்க வேண்டிய புள்ளிகள் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அந்த புள்ளிகளாக நான் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன் நீங்கள் திரும்பியெல்லாம் எழுத வேணாம் அதை பார்த்தே நம்ம புள்ளிகளை குறிக்க போகிறோம் பாருங்கள் அப்படி குறிக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் ஒன்று ஒய்ஹெச்சில் முப்பது அதில் குறித்தாச்சு இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு புள்ளியாக குறிக்க போகிறேன் ஜீரோ கமா இருபது அடுத்தது ஒன்று கமா பன்னெண்டு அடுத்தது ரெண்டு கமா ஆறு அடுத்தது மூணு கமா ரெண்டு குறிப்பமா அடுத்தது நாலு கமா ஜீரோ அடுத்தது அஞ்சு கமா ஜீரோ அடுத்தது ஆறு கமா ரெண்டு அடுத்தது ஏழு கமா ஆறு ஸோ இப்போ நான் புள்ளிகளை எல்லாம் குறிச்சிட்டேன் இப்போ புள்ளிகளை குறித்த பிறகு இப்போ பறவலையம் வரையணும் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த கோடை போட்டுடுறாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து ஒரு கோடு மாதிரி போட்டுடலாமா அப்படி செய்யலாமா சார் செய்யக்கூடாது அந்த படம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க நேர்கோடற்ற இழைவான வளையறை ஸ்மூத் கர்வுன்னு சொல்கிறாங்க லைனாக சேர்க்காமல் ஒரு ஸ்மூத்து கர்வாக இருக்கணும் இழைவான வளைவரையாக இருக்கணும் இது எப்படி சார் சாத்தியம் பாருங்கள் நம்ம வந்து இதை அப்படியே இழுத்து ஒரு வளை வரை போட்டுறோம் கடைசியில் ஒரு அம்புக்குறி இந்த சைடும் இந்த சைடும் ஒரு அம்புக்குறி இது எதுக்குன்னா இது போய்கிட்டே இருக்குங்கிறத காட்டுறதுக்கு சார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதில் இந்த எக்ஸச்சில் ஒரு வட்டம் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க இது என்னது இதுதான் இந்த பரவலையம் எக்ஸச்சை வெட்டக்கூடிய புள்ளிகள் எத்தனை இடத்துல வெட்டுது ரெண்டு இடத்துல வெட்டுது ரெண்டு புள்ளிகளில் வெட்டுது இதை வச்சு தான் நாம் தீர்வு எழுத போகிறோம் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார் நீங்கள் அழகாக இப்படி இருந்து கீழே ஒரு வளைவரை போட்டுட்டீங்க ஆனால் நாங்கள் போடையில் இப்படி வர மாட்டேங்குது சார் கொஞ்சம் நடுங்கிருது அல்லது இந்த படம் கொஞ்சம் கோணலாக போயிடுது வளைவாக போயிடுது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மாதிரி நீங்கள் போட்ட மாதிரி வரலையே சார் இது எப்படி போடுறது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சரி பார்ப்போம் இப்போ உங்களுடைய வரைபடத்தாளில் அல்லது நீங்கள் வரைபட நோட்டில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள் குறித்த பகுதியை மட்டும் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பெருசு பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் இதை அப்படியே வலது புறம் திருப்புகிறேன் ரைட்டாக இந்த நோட்டாக இருந்தாலும் சரி பேப்பராக இருந்தாலும் சரி வலது புறம் நான் திருப்பிடுறேன் இப்போ நான் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறேன்னு பாருங்கள் எல்லா புள்ளிகளையும் இணைக்கலை இந்த இடத்துல அதாவது இந்த எக்ஸச் இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கிட்டக்க நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகிறேன் நீங்கள் பென்சிலை வச்சு முதல்ல இந்த புள்ளிகளை அப்படியே சேர்த்து வருதான்னு பார்த்துக்கலாம் லேசாக வரையாமல் மேலே அப்படியே அந்த புள்ளிகளை வச்சு கையை அப்படியே லேசாக கொண்டு போய் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே சேர்த்தாச்சு ரைட்டா இப்போ அந்த இடத்துல ஆம்புக்குரியும் போட்டாச்சு இப்போ ஒரு பாதி வரைஞ்சாச்சு இப்போ இன்னொரு பாதி வர என்ன செய்யணும் இடதுபுறம் திருப்பணும் திருப்போமா இதை இடதுபுறம் திருப்பியாச்சு இப்போ இந்த சைட்லேருந்து எக்ஸச்லேருந்து ஆரம்பிக்காமல் இந்த புள்ளி எங்கே முடியுதோ அந்த இடத்துலருந்து ஆரம்பிக்க போகிறேன் பாருங்கள் இப்படி இழுத்து விட்டுருலாம் ஈஸி நமக்கு கை வலது பக்கம்தான் வரும் அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன் இப்போ நமக்கு தேவையான படம் கிடச்சிருச்சா பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும் நேராக திருப்பிடணும் திருப்போமா நேராக திருப்பியாச்சு இப்போ இதுதான் நமக்கு தேவையான படம் சரி சார் இப்போ நம்ம படம் வரைஞ்சாச்சு இன்னும் ஏதாவது வேலை பாக்கி இருக்கா வரைபட தீர்வை பற்றி பார்த்தோம் அதை எழுதணும் இல்லையா அதுக்கு ஒரு மார்க் வச்சுருப்பாங்க கவனிங்க இப்போ நான் நம்ம ஏற்கனவே செஞ்சது பயிற்சி மூணு பதினாறில் உள்ள எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் குறிக்க வேண்டிய புள்ளிகள் வரைக்கும் எழுதிட்டேன் இப்போ இந்த கணக்கு எப்போ பூர்த்தி ஆகும்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தீர்வின் தன்மைன்னு எழுதுகிறோம் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை மூலங்கள் மெய் மற்றும் சமம் ஏன்னா இரண்டு வெவ்வேறான புள்ளிகள் வெட்டுது இரண்டு வெவ்வேறான புள்ளிகள் வெட்டுறதுனால மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார் நாங்கள் கிராஃப் நோட்டில் இடது பக்கம்தான் கிராஃப் இருக்குது வலது பக்கம்தான் பட்ட பேப்பர் இருக்குது அப்படித்தானே சார் செய்வோம் நீங்கள் மாற்றி காமிச்சிருக்கீங்களே இல்லை இது வந்து உங்களுடைய அரசு பொதுத் தேர்வில் கொடுக்கக்கூடிய மெயின் ஷீட்டில் கிராஃப் ஆனது கடைசி பக்கத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் தைச்சிருப்பாங்க ஸோ அப்போ நம்ம இடது பக்கத்தில் வெள்ளை பேப்பரில் இந்த மாதிரி அட்டவணைகளை போடணும் வலது பக்கத்தில் படம் வரையணும் அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் என்ன மாணவர்களே இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அட்டவணையை நீங்களே தயாரித்து பாருங்கள் படத்தையும் நீங்களே வரைஞ்சு பாருங்கள் வாழ்த்துகள்